திதி தொழிலாளர்கள் போராட்டத்தால் $10 கோடி இழப்பு என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாம்சங் நிறுவனம் தகவலானதை தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் சங்கம் தொடங்க அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த தகவலானதை சாம்சங் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. நிறுவன பெயரை பயன்படுத்தாமல் தொழிற்சங்கத்தை தொடங்கிக் கொள்ளலாம் என சாம்சங் தரப்பு தகவலானதை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்கள் போராட்டத்தில் $10 கோடி இழப்பு நிகழ்ந்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாம்சங் நிறுவனம் தகவலை தெரிவித்திருக்கிறது. சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் சங்கம் தொடங்க அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற பெயரில் சங்கம் தொடங்க அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த தகவலானது வெளியாகியிருக்கிறது. நிறுவன பெயரை பயன்படுத்தாமல் தொழிற்சங்கத்தை தொடங்கிக் கொள்ளலாம் என சாம்சங் தரப்பு தகவலை தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.